بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் இந்த நோன்பை உயிரோட்டமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் மார்க் அறிஞர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை மையமாக வைத்து, அடிப்படையாக வைத்து நோன்பு காலத்தில் நாம் பேணக்கூடிய ஒழுங்குமுறைகளையும் பேணுதல்களையும் மாஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் 4 வகுப்புகளை நிறைவு செய்துவிட்டு 5வது வகுப்பில் இப்போது நுழைந்திருக்கிறோம். இந்த 5வது வகுப்பில் ஷேக் அவர்கள் கொடுக்கக்கூடிய தலைப்பு சுஹூருஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹர் எப்படி இருந்தது. சஹர் உண்மையிலேயே அது ஒரு உன்னதமான ஒன்று, ஒரு உயர்வான ஒன்று. உண்மையிலேயே உலக மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பல விஷயங்களில் நம்மை ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். அதில் மிக மிக பிரம்மாண்டமாக அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்திலே ஒன்று நம்முடைய சஹர் உணவு. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுதல் என்பது அவ்வளவு சாதாரணமான ஒன்றல்ல. ஒரு சில விஷயத்திற்கு அவனுடைய உடலை அவன் பக்குவப்படுத்தி அப்படியே ரொட்டீனாக தொடர்ச்சியாக அவனுடைய உடல் என்ன செஞ்சிட்ருக்கிறான், பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் திடீரென்று ஒரு மாற்றம், அதுவும் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சற்றேறக்குறைய ஒரு மாதம் முழுவதும், 29 தினங்கள் அல்லது 30 தினங்கள் முழுவதும் அவனுடைய உடம்புல என்ன செய்கிறான், அப்படியே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். அதுவும் காலையில், அதிகாலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு சில நாடுகளில் என்ன செய்கிறோம், சகர்படுறோம். ஒரு சில நாடுகளில் 4, 4:30 இப்படி எப்படி பார்த்தாலும் அதிகாலை நேரத்தில் ஒரு மனிதனால் தண்ணீர் குடிப்பதே கஷ்டம். அதனால தான் நிறைய மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, காலையில் எழுந்தவுடனே தண்ணி குடிங்க, அது பல வகையில் விஷயங்களுக்கு நல்லதுங்கிறாங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா மனுஷனுக்கு தண்ணி கூட குடிக்க முடியாது. ஆனால் அந்த அதிகாலை நம்ம என்ன செய்கிறோம், காலை உணவை எடுத்துக்கொள்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட காலை உணவு, அந்த நாள் மாலை மகரி வரைக்கும், சூரிய மறைவு வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடப் போவதில்லை, ஒன்றுமே பருகப் போவதில்லை என்கிற உணர்வோடு ஒருவர் காலை உணவு எடுக்கும்போது நிச்சயமாக அதை பேருக்கு எடுக்க முடியாது. நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்து மற்ற வேலைகளை எப்படி நம்ம எடுத்து சாப்பிடுவோமோ அப்படிப்பட்ட அடிப்படையில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒன்று. அதிகாலையில் 3 மணிக்கு ஒருத்தருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணினா முடியுமா? என்றைக்காவது ஒரு நாள் பிரயாணத்தில் இருக்கும்போது விமானங்களில் சில டைமில் நமக்கு அப்படி மாட்டும், அதுவே நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ஒவ்வாமையாக அல்லது அதில் வந்து எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு பல பேர் சிரமங்களை அனுபவிப்பார்கள். ஆனால் மாஷா அல்லாஹ் முஸ்லீம்கள் சிறுபிள்ளைகளிலிருந்து வயதானவர்கள் வரை யாரெல்லாம் நோன்பு வைக்கிறார்களோ எல்லோரும் என்ன செய்கிறாங்க, 1 மாத காலம் அப்படியே தங்களுடைய உடலுடைய அந்த சுழற்சியை மாற்றுகிறார்கள். அப்போ அந்த சஹர் உணவுங்கிறது உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு புனிதமான ஒன்றாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களும் நம்மை பிரமிப்போடு ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய விஷயங்களில் அது ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சஹரலை நமக்கு தெரியும், நம்ம ஊரில் நிறைய விதவிதமான சஹர்களை நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து சஹர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன், அதுதான் பரக்கத்துக்குரிய சஹர் அப்படிதானா? இன்றைக்கு நம்ம வந்து பரக்கத்துன்னு சொன்னாலே பொருளாதாரம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற, அப்படி இல்லை. பரக்கத் அப்படின்னா அது அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய அருள். ஆனால் நம்ம ஊரில் நம்ம மக்கள் பொதுவாகவே பரக்கத் அப்படின்னு சொன்னாலே காசு பணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தஸஹ்ஹர்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸும்மா காம இலா ஸலா, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சஹர் செய்தோம், பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நோக்கி போனார்கள். குல்து, நான் கேட்டேன், கம் கான பைனல் அதானி வ சுஹூர், சஹருக்கும் அதானுக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருந்தது? கால கதுரு ஹம்சீன ஆயா, அதாவது 50 வசனங்கள் ஓதப்படக்கூடிய அளவு. மஷா அல்லாஹ் அவர்களுடைய சஹர் நேரம் எது, அந்த சஹரில் இருந்து அவங்க சஹர் சாப்பிட்டுட்டு அதான் சொல்லப்பட்டவுடன், பாங்கு சொல்லப்பட்டவுடன் ஃபஜருக்கு போவாங்களே, அந்த இடைவெளி நேரத்தை கூட சஹாபாக்கள் எதை கொண்டு கணித்திருந்தார்கள், குரான் ஓதக்கூடிய நேரத்தை கொண்டு கணித்திருந்தார். இதில் நமக்கு ஒரு முக்கியமான படிப்பினர், அதாவது சஹருடைய நேரம் எப்போ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் எப்படி இருந்தது என்பன போன்ற செய்திகளை நாம் பெறக்கூடிய அதே வேளையில் அந்த நேரத்தை கூட அவர்கள் மார்க்கம் என்கிற அளவுகோலை வைத்து, குரான் ஓதுதல் என்கிற அந்த உரைகளை வைத்து உரசி வச்சு நமக்கு என்ன செய்கிறாங்க, டைமிங் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம டைமிங் எப்படி இருக்குது, எந்த விஷயங்களை நம்ம டைமிங் சொன்னாலும் எங்கேயாவது நம்ம வந்து தொழுகை நேரத்தை கொண்டோ அல்லது குரான் ஓதக்கூடிய நேரங்களை கொண்டோ டைமிங் சொல்லுவோமா? 10 நிமிஷம்னா அதுக்கு டீ குடிக்கிற நேரம், இப்படி 10 நிமிஷம் 5 நிமிஷம்னா டீ குடிக்கிற நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம சாதாரணமான விஷயத்தையும் சாப்பாட்டோடு இணைப்போம். உதாரணமாக அங்கே போயிட்டு வரணும், எவ்வளோ நேரம் ஆகும், அது நல்லா நம்ம ஹோட்டலில் உட்காந்து அதையும் இதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம். அப்போ நம்ம வந்து நம்முடைய எல்லா விஷயங்களுக்கும் உதாரணங்கள் சொல்கிற போது, நேரங்களை விளக்குகிற போது, ஒன்று விளையாட்டை மையமாக வைத்தோ
அல்லது பிரயாணத்தை மையமாக வைத்தோ அல்லது உணவு போன்ற விஷயங்களை மையமாக வைத்தோ அல்லது தூங்கக்கூடிய நேரத்தை மையமாக வைத்தோ இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் மஷாலா சஹாபாக்கள் கிட்ட அந்த மார்க்கு பேணுதல பாருங்க, சஹருடைய நேரத்தை கூட சொல்லுகிற போது அந்த சஹருக்கும் அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்தை விளக்குகிற போது கூட 50 வசனங்கள் ஓதக்கூடிய இடைவெளிங்கிறாங்க. இதுதான் வந்து எனது மார்க்கத்தினுடைய ஈடுபாடு. சரி, இப்போ இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை ஷேக் அவர்கள் அற்புதமாக வரிசைப்படுத்துகிறார்கள். அதாவது தசஹர் லிஸ்யாமிக்கா வலா தத்ருகி ஸுஹூர், அதாவது நீ உன்னுடைய நோன்புக்காக சஹர் செய்துவிடு, அந்த சஹரை விட்டு விடாதே. ஏனென்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி காட்டிய ஒரு சுன்னத்தாகும். இன்னும் சொல்ல போனால் வலி அன்னஹு ஃபஸ்லுன் மா பைன ஸியாமில் முஸ்லிமீனா வ ஸியாமில் யஹூதி வன் நஸாரா, முஸ்லீம்கள் மற்றும் யூத கிறித்தவர்களுக்கு இடையே உள்ள அந்த நோன்பின் வித்தியாசமே இது வேறுபாடே இந்த சஹர் செய்வதுதான். அமர் இப்னாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஃபஸ்லு மா பைன ஸியாமினா வ ஸியாமி அஹ்லில் கிதாபி அக்லத்து ஸஹர், நம்முடைய நோன்பிற்கும் வேதம் வழங்கப்பட்டவர்களுடைய நோன்பிற்கும் இடையே இருக்கிற வித்தியாசமே சஹர் உண்பதுதான். ஏன்னா சஹர் உண்ணுதல் என்கிற அந்த கிரியை, சஹர் உண்ணுதல் என்கிற அந்த ஒரு அம்சம் அஹ்லே கிதாபுகள் வைத்திருந்த, வேதம் வழங்கப்பட்டவர்கள் வைத்திருந்த நோன்பில் காணப்படவில்லை. அப்போது அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய அடிப்படையில் இது அமைந்திருப்பதனால் இப்போ சஹர் சாப்பிடுவது உடலுக்கும் வலிமையை சேர்க்கக்கூடியது. மாலை வரைக்கும் நம்ம வந்து பசியோடும் தாகத்தோடும் இருப்பதற்கு ஓரளவிற்கு உற்சாகத்தை தரவல்லது. அதே வேளையில் அது அகிலே கிதாபுகளுக்கு மாற்றமான ஒரு விஷயமாக இருப்பதனால் அதை நாம் செய்கிற போது அல்லாஹ்வுடைய அருளை நாம் என்ன செய்கிறோம், பெறுகிறோம். அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹர் உணவிற்கு பரக்கத் என்கிற பெயரையே சூட்டியிருக்கிறார்கள். தசஹர் லிஸ்யாமிக்கா, உனது நோன்புக்குரிய சஹரை நீ செய்துகொள். லியன்ன ஃபீஹி பரக்கத்துன், ஏனென்றால் அந்த சஹர் உணவில் பரக்கத் எனும் இறை அருள் இருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தசஹரு, சஹர் செய்து கொள்ளுங்கள், ஃபைன்ன ஃபி ஸஹூரி பரக்கா, நிச்சயமாக அந்த சஹர் உணவில் பரக்கத் இருக்கிறது. அப்போ அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை சொல்லித்தரும். ஏன்னா நிறைய பேர் சமுதாயத்தில் இன்றைக்கு வரைக்கும் சஹர் உணவை எடுப்பதில் அலட்சியமாக இருக்கிறார்கள். அதிலும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நோன்பு வைக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் ஃபஜ்ர் துழுவாமலே என்ன செய்கிறார்கள், நோன்பு வைக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு. அப்போ காலையில் எந்திரிச்சா நமக்கு தூக்கம் போயிடுங்கிறதுனால இரவிலேயே நல்ல ஹெவியாக சாப்பிட்டுட்டு படுத்து உறங்கக்கூடிய ஒரு பழக்கம் நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சஹருக்கு எழுந்திருக்க வேண்டும் என்கிற நீயத்து இல்லாமல் வேண்டுமென்றே இரவு முழுவதும் நன்றாக சாப்பிட்டு விட்டு சஹருக்கு எழுந்திருக்காமல் அப்படியே நம்முடைய நோன்பை தொடருவது என்பது மார்க்கம் வழிகாட்டக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. சரியா, நம்ம சஹருக்கு எழுந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே உறங்குகிறோம், நம்ம ஏதோ நம்மை மீறி எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விட்டது, அப்போ அந்த நேரத்தில் சஹர் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு விட்டது, நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது, என்னால் சஹர் எடுக்காமலேயே நோன்பு பிடிக்க முடியும் என்கிற உடல் வலிமை எனக்கு இருப்பதாக நான் உணர்ந்தால், மனதைரியம் எனக்கு இருந்தால் நான் அந்த நோன்பை தொடர்வதில் தவறில்லை. ஆனால் வேண்டுமென்றே சஹர் உணவை புறக்கணிப்பது என்பது மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் அல்ல அப்படிங்கிறத புரியணும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹர் உணவை பரக்கத்துக்குரிய ஒரு உணவு என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மக்களில் அநேகமானவர்கள் அறியாத ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அல்லாஹ் இதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். நோ, அதாவது பேரித்தம்பழத்தை கொண்டு இஃப்தார் செய்வது சுன்னா என்று எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். தகவலுக்காக சொல்கிறோம், சஹருடைய நேரத்திலும் பேரித்தம்பழம் எடுப்பது ஒரு சுன்னா. அபுதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நிஅம ஸுஹூருல் முஃமினி அத்தம்ரு, ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய சஹரில் மிக சிறந்தது பேரித்தம்பளமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த சுன்னாவை கடைபிடிக்கிறோம் என்கிற நீயத்தில் சஹருடைய நேரத்திலும் பேரித்தம்பளங்களை எடுப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அப்படி நம்ம சுன்னா என்கிற நீயத்திலே செய்கிற போது நிச்சயமாக அதற்கு நமக்கு பிரத்யேகமான ஒரு கூலி இருக்கிறது அப்படிங்கிறத சந்தேகமில்லை. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை பார்த்து பார்த்து நம்முடைய நோன்புகளில் நாம் சேர்க்கிற போது தான் அந்த நோன்பு என்னாகும், அழகாக ஆகும், அலங்காரமாக ஆகும். ஒரு வீட்டை கட்டுறோம், வீட்டை கட்டிட்டு உடனே உள்ளே போயிடுவோமா, ரூமு கிடச்சிருச்சு, ஹாலு கிடச்சிருச்சு அப்படின்னு இல்லையே. அந்த வீட்டிற்குள் போகும்போது நமக்கு மன நிம்மதி வர வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை எப்படி அலங்கரிக்கிறோம், அந்த வீட்டை சுற்றி தோட்டம் கொடுக்குறோமா இல்லையா, ஒரு சில பூச்சி வேலைகளை செய்கிறோமா இல்லையா, அதாவது பிடித்த நிறத்தில் வண்ணம் அடிக்கிறோமா இல்லையா. அப்போ அதெல்லாம் தான் அந்த டெக்கரேஷன் அந்த இல்லத்தை அது அழகாக காட்டும். சரிதானா, அதிலேயே வரம்பு மீறலை அதிகமான பகட்டை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புவதில்லை. ஆனால் இபாதத்து போன்ற விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், அதிலே ஒரு அலங்காரங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இபாதத்தினுடைய அலங்காரம் என்ன, மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்களை செய்வதல்ல, அது செய்தால் அது பிதாழ்த்தாக மாறிவிடும். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பேணுதலோடு நல்ல நீயத்தோடு இஹ்லாஸோடு நாம் அந்த விஷயங்களில் இணைத்து செய்கிற போது அது உண்மையிலேயே நம்முடைய நோன்பை மெருகேற்றி தருகிறது. அதே மாதிரி இன்னும் அந்த சஹரில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், லயக்குன் சுஹூருக்க ஃபி ஆஹிரி லைல் பி ஹைஸு யகுனு பைனஹு வ பைன அதானில் ஃபஜ்ரி கத்ர கிராஅத்தி 50 ஆயா.
சஹருடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் இரவினுடைய கடைசி நேரத்தில் எடுப்பது சிறந்தது. அதுவும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபஜ்ருடைய அதானுக்கும் சஹருக்கும் இடையில் 50 வசனங்கள் ஓதப்படக்கூடிய இடைவெளி இருக்குமே, அந்த ஒரு நேரத்தை நீங்க வச்சுக்கங்க. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, அதாவது சஹரை எடுப்பது நமக்கு இரவு நேரத்தில் டைம் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் கடைசி நேரத்தில் எடுப்பது மிக மிக சிறந்தது. ஆனால் நம்ம ஊர்களில் நோன்பொட்டை போடுகிறோம் என்கிற பேரில் சஹர் நேரம் அதாவது முடிவதற்கு இன்னும் அவகாசங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலேயே பேணுதல் என்கிற அடிப்படையில் 10-15 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் கூட முன்னாடியே அடித்து அட்டைகள் திருவதை பார்க்கலாம். அதெல்லாம் கிடையாது, நமக்கு சஹருடைய நேரம் முடியும் வரைக்கும் நம்ம சஹர் எடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த முடியும் நேரம் வரை கரெக்டாக நம்ம அதை பிற்படுத்தி சஹரை செய்வதில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரியணும். அடுத்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், ஷேக் அவர்கள் நமக்கு இன்னொரு ஒரு உபதேசம் சொல்றாங்க, வத்தசஹர் பிமா யஸ்ஸர அல்லாஹு லக மின தஆமி அவி தம்ரி, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசதிக்கேற்ப உணவையோ அல்லது பேரித்தம்பளத்தையோ வைத்து நீ சஹர் செய். ஃபைன் லம் தஜித் இல்லா ஷைன் யஸீரன் மின் ஐ தஆமின் ஃபதஸஹரு பிஹி ஹத்தா லவ் குன்த ஷபான், உன்னிடத்தில் எந்த உணவுமே இல்லை, பெரிய எந்த உணவும் இல்லை, வசதியான எந்த உணவும் இல்லை, அப்படியும் கோலப்படாது. உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு உணவு பண்டத்தை வைத்தாவது சஹர் செய். ஹத்தா லவ் குன்த ஷபான், உன்னுடைய வயிறு நிரம்ப இருந்தாலும், இஃப்தாரில் சாப்பிட்டது ஹெவியாக இருக்குது, நைட்டு ஜூஸ் குடித்தது ஹெவியாக இருக்குது, அப்படியே இருந்தாலும் சஹரை ஸ்கிப்பு பண்ணிடாதீங்க. கொஞ்சமாவது என்ன செய்யணும், எடுத்து சாப்பிட்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதாவது உடலிலே பேணுதலாக இருக்கிறோம் என்கிற பேரில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நாங்கள் நைட்டு ஹெவியாக எடுத்துட்டால் சஹர் சாப்பிட மாட்டோம் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது தவறு. நீங்கள் இரவிலே ஹெவியாக சாப்பிட்டாலும் சஹரில் கொஞ்சமாவது சாப்பிட வேண்டும். ஏன்னா அது உங்களுடைய உடலுக்கான ஒரு உணவு மட்டுமல்ல, அது உங்களுடைய உள்ளத்திற்கான உணவு, ஈமானிய உணர்வுக்கான ஒரு உணவு, உங்களுடைய நோன்பை பறக்கத்தாக்கக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறத நம்ம புரியும். அதான் ஷேக் சொல்கிறாங்க, வலா தகுல் அனலா அத்த சஹர் அவுலா அஜோஃபிசியா, எனக்கு பசி வராது அதனால் நான் சஹர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாத. லியன்ன கைதா த சஹர்தா ஃபக்கத் குப்த பிஹாதிஹி சுன்ன அல்லச்சி அமரக பிஹா ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இந்த அடிப்படையில் எது பசியே உனக்கு இல்லாட்டாலும் சிறிதளவு உணவாவது நீ எடுக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸஹரு சஹர் செய்து கொள்ளுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறதுன்னு சொன்னாங்களே, அந்த சுன்னாவை நீ செய்தவனாக கருதப்படுவாய், அதற்குரிய நன்மையும் நீ பெறுவாய். அடுத்து சஹரில் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, இது உண்மையிலேயே செயல்படுத்துவது கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் மாஷா அல்லாஹ் அந்த நோன்பை ரொம்ப மெருகேற்ற வேண்டும் என்று நினைத்தால், நோன்பை இன்னும் அதிக அழகாக அழகுக்குரியதாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தால், உது உகைரக மின அஸ்ஹாபிகா உகைரிஹிமய தஸஹரு மஅக ஃபி ரமலான், ரமலானில் உன்னோடு சஹர் செய்ய உன்னால் முடிந்தால் சில பேரை அழைத்துக்கொள். எப்படி வக்கமா லவ் ஸாரக அஹதுன் வக்கத் கருப ஸஹூரு லக், யாராவது உன்னை இரவு நேரத்தில் சந்திக்க வர்றாங்க, இப்போ நம்ம இருக்கக்கூடிய பீரியடில் நமக்கு லாக்டவுனில் இருக்கிற யாரும் சந்திக்க மாட்டாங்க, சந்திக்க வர முடியாது. பொதுவாக ஏனைய காலங்களில் இரவு நேரங்களில் தான் சந்திப்புகள் நடக்கும். அப்போ சஹர் நெருங்குவதற்கு ஒரு சில மணி நேரங்கள் இருக்குது, அந்த டைமில் யாராவது வந்தால் அவசர அவசரமாக அவங்கள பேக்கப் பண்ண நினைக்காம முடிந்தால் அவர்களை உன்னோடு வைத்து நீ சஹர் செய்ய வைத்தால் உனக்கு அதற்குரிய நன்மை கிடைக்கும். அதுக்கு ஒரு ஹதீஸ் முத்தஸஃபி தாலிக்க பி ரசூல் இல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இதற்கு நீ முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இருபாதி இப்னு சாரியார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், தஆனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹூரி ஃபி ரமலான், ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சஹர் செய்வதற்காக அழைத்தார்கள். பழைக்கும் போது ஹலும்ம இலா ஹாதல் கிதா இல் முபாரக், அருளுக்குரிய இந்த உணவின் பக்கம் வா, எப்படி அருளுக்குரிய இந்த உணவை நோக்கி வா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது, அபுதாபுதிலே வருகிறது, நசாயிலும் வருகிறது. அப்போது அருளுக்குரிய ஒரு உணவு என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பெயர் சூட்டியிருப்பதனாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களை அணைத்து தங்களுடைய சஹர் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டதனாலும் வாய்ப்பிருப்பவர்கள் என்ன செய்யணும், இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக குடும்பத்தோடு இருப்பவர்கள், அவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் யாராவது குடும்பம் இல்லாதவர்கள் இருந்தால், உணவு சமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தால், அப்படிப்பட்டவர்களை தேடி பிடித்து நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு நம்மாலான ஏதேனும் ஒன்றை சஹருக்கும் இஃப்தாருக்கும் கொடுத்து வரும்போது நிச்சயமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அப்போ இந்த அடிப்படையில் சஹரை அழகாக்கக்கூடியது என்கிற தலைப்பில் நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். சஹரை அழகாக்குவது என்பது விதவிதமான டிஷ்ஷுகளை சமைப்பதில் அல்ல, வண்ண வண்ணமான கலர்களில் பல்வேறு விதமான பல நாடுகளுடைய உணவுகளை சமைத்து அடுக்கி வைப்பதில் அல்ல, இது போன்ற சுண்ணாக்களை, இது போன்ற பேணுதல்களை, இது போன்ற ஒழுங்குதல்களை நம்ம சஹரிலே வைக்கும்போது உள்ளபடியே நம்முடைய சஹர் ஒரு வண்ணமயமான சஹர், ஒரு பரக்கத்துக்குரிய சஹர். அப்படிப்பட்ட சஹரை இல்லாமல் அல்லாஹ் நமது இல்லங்களில் ஏற்படுவதற்கு அருள் செய்வானாக என்று வேண்டி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ்.